இந்த வீடியோவில் நான் மாங்காய் பச்சடி செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மாங்காய் பச்சடி வந்து காரம், புளிப்பு, தித்திப்பு இது மூணும் சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த மாங்காய் பச்சடி. அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இங்கே வந்து ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டில் பறித்த மாங்காய் தான். பனிக்காலன்றதுனால மேலே கருப்பு கருப்பாக இருக்குது. அதை நம்ம அலசிட்டு அப்படியே தோலை சீவி எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கோங்க தோலை சீவி. இப்போ வந்து நம்ம திருவுருத்து வச்சுருப்போம்ல, அதை வச்சு நம்ம திருவி எடுத்துக்கலாம். எல்லா தோலையும் சீவிட்டு திருவுருத்த வந்து பெரிய திருவுருத்தை வச்சு திருவுங்க. இது மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் நம்ம துருவி வச்சுருந்த மாங்காவை அதில் போட்டுக்கோங்க. அந்த மாங்காயில் இருக்கிற ஈரப்பதம் வர வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அதை ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் இப்போ பாருங்கள் அந்த ஈரப்பதெல்லாம் போயிடுச்சு, நல்லா ஈரத்தெல்லாம் இருந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 100 கிராம் போல் வெல்லம் போட்டுக்கோங்க நசுக்கி. அதில் அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். ரொம்பவும் கரையக்கூடாது, கரைஞ்சி வந்தால் போதும். ஏன்னா ரொம்ப கரைஞ்சிடுச்சுன்னா கட்டி ஆகிடும் வெல்லம். இப்போ வந்து இந்த பதத்துக்கு போதும். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகப்பொடி போட்டுக்கோங்க. போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும். இந்த மிளகாய்த்தூள் வாசனை போகிற வரைக்கும் கலந்துருக்கோம். நல்லா வெள்ளம் ரொம்ப கட்டியாகக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதத்தில் இறக்கிடுங்க. இந்த பாருங்கள் இது மாதிரி பதம் வரும்போது இறக்கிடலாம். நம்ம ரொம்ப கட்டிடுச்சுன்னா வெள்ளம் இழுத்துக்கும், அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும். இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.